மக்கள் நேர்காணல் முகாமில் 146 பயனாளிகளுக்கு 20 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கீழக்காவாதுகுடி கிராமத்தில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் நேர்காணல் முகாமில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு 146 பயனாளிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இம்முகாமில் கீழக்காவாதுகுடி, ராமகையை, வடக்கு சேத்தி ஆகிய கிராமங்களுக்கான மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது. மக்கள் நேர்காணல் முகாமானது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வட்டம் வாரியாக தேர்வு செய்யப்பட்ட கிராமத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நேர்காணல் முகாமில் பெறப்படும் மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மக்கள் நேர்காணல் முகாமில் மக்களின் இருப்பிடத்திற்கே சென்று துறை சார்ந்த அலுவலர்கள் தங்கள் துறையின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் தொடர்பாக எடுத்துரைக்கின்றனர். பொதுமக்களிடம் அரசின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு இம்முகாம் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது என தெரிவித்தனர். முன்னதாக மக்கள் நேர்காணல் முகாமில் தையல் இயந்திரம், இலவச வீட்டுமனை பட்டா ஆணை, முதியோர் உதவித்தொகைக்கான ஆணை, வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள், புதிய மின்னணு குடும்ப அட்டை என நலத்திட்டங்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம், திருவாரூர் ஒன்றியக்குழு தலைவர் தேவா, கீழக்காவாதுகுடி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி கலைகோவன், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.